Friends, the opposition is good at one thing, and that is to spread panic. Time and again, they have tried to mislead the farmers, workers, and youngsters of the nation. Whenever an election is coming, they will talk of a poorly thought out loan waiver, which is neither retreat the poor farmers nor end their burdens. For the first time in India's history, our government has spoken about doubling the income of farmers, and that is our government. During the budget, the historic PM Kisan Samman Nidhi was announced, under which farmers having under 5 acres of land will be given ₹6,000 per year as support. This, in addition to the range of other schemes we have undertaken for the farmers. When we announced the scheme, the faces in the opposition benches were worth seeing. After all, if the farmer becomes prosperous, if the farmer does not remain in poverty, then how will they keep misleading them? No wonder they were shocked. எதிர்கட்சிகளுடைய திட்டமானது நாட்டில் பதட்டத்தை ஏற்படுத்துவது, விவசாயிகளையும் இளைஞர்களையும் தவறாக திசை திருப்புகின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நன்கு திட்டமிடாத விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்படுவதில்லை, அவர்களுடைய சுமையும் குறைவது கிடையாது. இந்த ஆண்டு முதல் முறையாக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசாங்கமானது விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று பேசுவதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். இந்த பட்ஜெட்டிலே பிரதம மந்திரி விவசாயி நல நிதி புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற ஒவ்வொரு விவசாயிக்கும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியானது வழங்கப்படும். இது ஏற்கனவே விவசாயிகளுக்காக நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல்வேறு திட்டங்களுக்கு அடிஷனலா இந்த திட்டமானது வந்திருக்கு. ஆனால் நாம் ஒரு திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது எதிர்கட்சி வரிசையிலே இருந்தவர்களுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. ஏனென்று சொன்னால், விவசாயிகள் ஏழ்மையிலிருந்து வெளிவந்து விடுவார்களேயானால், அவர்கள் வளமாக இருப்பார்களேயானால், இவர்களால் விவசாயிகளை தவறாக வழிநடத்த முடியாது. அதனால எதிர்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்திருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் நமக்கு இல்லை. Let me share a fact with you. The UPS poorly thought of waivers come once in a 10 years. Benefit very few farmers and cost the nation ₹50,000 crore. The NDS PM Kisan Yojana is a yearly benefit and will ensure ₹7,50,000 crore goes to the bank accounts of the farmers in 10 years. You can see which government is truly bothered about the farmer and which one only wants votes. நாம் பார்க்க முடியும், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் சரியாக திட்டமிடாமல் 10 ஆண்டுக்கு ஒரு முறை விவசாய கடன் தள்ளுபடி பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இதிலே விவசாயிகளுக்கு அதிகமான நன்மை ஏற்படுவதில்லை, ஆனால் 50,000 கோடி ரூபாய் இதிலே செலவாகிறது. ஆனால் இந்திய அரசாங்கம் பிரதம மந்திரி விவசாய திட்டத்திலே ஆண்டுக்கு ஆண்டு அவர்களுக்கு நாம் நிதியளிக்கிறோம். இது 10 ஆண்டுகளில் 750,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்கும். இதிலிருந்து எந்த ஒரு ஆட்சி விவசாயி பற்றி கவலைப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். Friends, for the well-being of our fishermen and fisherwomen, a separate department of fisheries will be set up. In a way,
This will bring the government at their doorstep. Previous government should answer why they did not think of this.